தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கென்ன வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து எப்படி நம்ம ஈஸியாக அதிகமாக மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறது இதை இதை பற்றி ஏற்கனவே சில விஷயங்கள சில ஒரு சில பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கேன் திரும்பாலும் சில பா அதே பாயிண்ட்ஸை திரும்ப உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன் மற்றதெல்லாம் புதுசாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்னமேலே தெரியாமலே வந்து எக்ஸாமுக்கு போகிறது இது எக்ஸாமுக்கு நேரடியாக அவங்க போகிறது மட்டுமே கிடையாது சில பேர் வந்து இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க கோச்சிங் சென்டருக்கு போனால் அங்கே அவங்களுக்கு எல்லா ஆன்சருமே கிடைச்சிடும் சில சில பேர் வந்து அவங்கள பேமெண்ட் எதுவும் பண்ண முடியல கோச்சிங் சென்டருக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டிலே உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வீட்லேயே உட்காந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கண்டிப்பாக தெரியணும் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது இல்லாமல் புக்ஸில் வந்து நிறையா மாடல் கொஸ்டும் அப்பறெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிறதுல நீட் எக்ஸாமில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் தான் நம்ம கேட்க போகிறாங்க ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வரும் கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வரும் பயாலஜியில் தொண்ணூறு கொஸ்டின் வரப்போகுது டோட்டலாக எழுநூறு மார்க்குக்கு தான் நமக்கு வரும் நீங்கள் சரியாக எழுதுகிற ஒரு ஒரு மார்க்குமே நான்கு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க தவறாக எழுதுகிற ஒரு மா ம ஒரு ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு மார்க் கொடுக்குறாங்க நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பேட்டன் இந்த பேட்டன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை முழுமையாக எல்லாருமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் புதுசாக எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க வந்து இதை மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் மெயினாக அந்த விஷயங்களை சொல்கிறது க ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னென்னா ஷார்ட் நோட்ஸ் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் தான் அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய கோச்சிங் சென்டரில் கொடுக்குற புக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது டெக்ஸ்ட் புக்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு புக்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன சப்ஜெக்டை படிக்கிறீங்களோ அதுக்குரிய நோட்ஸு நீங்கள் தனியாக எழுதி வைக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து பயாலஜியில் வந்து டோட்டலாக இருக்கிற சாப்டர் முப்பதுக்கும் மேற்பட்ட சாப்டர் இருக்குது நமக்கு தெரியும் ஸோ அதில் அத்தனை சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா குறைஞ்சது உங்களால் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேஜுக்கு ஷார்ட் நோட்ஸ் எழுதி வைக்கணும் இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக சில குறிப்புகள் எழுதி வைக்கணும் அந்த கே நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு படிக்கிறீங்க அதுக்குரிய ஆன்சரை சின்ன சின்ன குறிப்புகளாக எழுதி வைக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா ஹைலைட்டு ஹைலைட் பண்ணுறது எதை ஹைலைட் பண்ணுறது புக்ஸில் போயிட்டு நீங்கள் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணி படிக்கிறது ஹைலைட் பண்ணும்போது ஒரு ஹைலைட்டர் தனியாக விற்கும் நமக்கு ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும் அந்த ஹைலைட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் மனசுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணணும் எதுக்காக ஹைலைட் அண்டர்லைன் கூட பண்ண வேணாம் நான் சொல்லுவேன் எதனால் அண்டர்லைன் கூட வேணான்னா அடர்லைனில் நீங்கள் பெண்ணில் பண்ணால் பரவாயில்ல பெண்ணில் பண்ணால் அது கிற்குன மாதிரி தெரியும் பென்சிலில் பண்ண சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பென்சிலில் பண்ணும்போது நாலடைவில் அது வந்து குறை அதை நீங்கள் கோடு போட்டது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ புக்ஸ் புக்ஸ் எடுத்து பரட்டும்பொழுதும் டக்குன்னு உங்கள் கண்ணில் போடும் அந்த ஹைலைட் பண்ணுறதுன்றது அதனால் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இங்கே எழுதுறது எல்லாமே ஹைலைட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃபோன்ஸ் நிறைய பேர் பண்ணுற தவறும் இது தான் அவங்க செல்ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறது ஏன்னால் நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அவங்க செல்ஃபோன் இருந்ததுன்னா செல்ஃபோனில் நல்ல விஷயங்கள் கொஸ்டின் மாப்பர்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு நிறையா வீடியோ பார்ப்பாங்க எல்லாமே நீட் சம்மந்தமாக தான் பார்க்குறாங்க நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனா இன்னும் கொஞ்சம் மைண்டுக்கு ஈஸியாக ஏறும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டைம் நிறையாவே வேஸ்ட் ஆகும் அதில் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்டர்நெட் செலவு தனியாக ஒரு பக்கம் ஆனாலும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து லாஸ் ஆகும் அந்த டைமை லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா செல்ஃபோனை அவாய்ட் பண்ணணும் இப்போ சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருந்திங்கனாலும் தெரியும் என்னென்னா நிறைய டாப்பர்ஸு பேசுவாங்க வீடியோவில் அவங்க சொல்கிற விஷயங்களும் என்னென்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து செல்ஃபோன் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது அதில் எனக்கு படிக்கணுன்ற எண்ணங்கள் நிறையா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேது அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ரூம்லேயே அடைபட்ட மாதிரி உக்காந்து படிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து படிக்க முடியாது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்கன்னா எழுந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் கொஞ்சம் நடமாடணும் முடிஞ்சால் நீங்கள் மார்னிங் டைமாக இருந்தோன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும்பொழுது உங்களுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும் அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சிங்கன்னா படிக்கணுன்ற எண்ணம் தானாக உங்களுக்கு வரும் ஸோ இது ஒன்று ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை அட்டென்ட் பண்ணுறது அதாவது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கடைசி வருடத்துடைய கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம் அதற்கு முந்தைய வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகளுக்குரிய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் இதான் மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எழுதினாவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் அந்த பேட்டர்ன் என்னன்றது எல்லாமே தெரிய வந்துடும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லாத்துக்கும் எவ்வளோ பேட்டர்னு எந்தெந்த சாப்பிட்டர்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க எந்த சாப்டரில் அதிக வெயிட்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அதில் கிடச்சிரும் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு அதாவது மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லாம் அல்லது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுறது வேணால் எடுத்துக்கோங்க எழுதிட்டு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செய்யணும் இன்னொரு பெரிய விஷயம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களோ ஆனால் இதை லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியாது இப்போ நான் சொல்ல சொல்கிற விஷயங்கள் வந்து லாஸ்ட் மினிடில் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது ஒன்றரை மாதம் இருக்குது இல்லை ரெண்டு மாதம் இருந்தாலும் பண்ண முடியாது எதனால உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய படிச்சிட்டீங்கன்னு உங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ கண் கம்பல்சரி நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைன் நீங்கள் படித்தே தருவிங்க படித்தா மட்டும்தான் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ லைன் பை லைனாக நீங்கள் படித்து நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டின் எழுத முடியுதோ அவ்வளோ கொஸ்டின் ரெ ரெடி பண்ணுங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி பாருங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த கொஸ்டின் நீங்கள் எழு எடுத்த கொஸ்டின் அப்புறம் இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருங்க அவங்க ஆன்சர் பண்ணது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன் டூ ஒன் ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் படிக்கும்பொழுது எல்லா விஷயங்களையுமே உங்களுடைய ஆள் மனசுக்கு போகும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் இது டைம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ இது இது மட்டும்தான் மெயினான விஷயங்கள் நான் சொல்ல போகிறது ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும் கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவ்வளவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸாக கண்டிப்பாக இது இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல ஒரு டாப்பராக வெளியே வர முடியும் ஈஸியான மதிப்பெண் எடுக்க முடியும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நீட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீட்டுக்கு மட்டுமே கிடையாது நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறாலும் ப்ளஸ் டூ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் வரப்போகுது அவங்களாக இருந்தாலும் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் இதே ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல மதிப்பெண் எடுத்து வெளியில் வர முடியும் ஸோ நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தமிழ் ஸ்டோரின் சேனலின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்